நீங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டரா, உங்க திறமையை இந்த உலகத்துக்கு காட்டணுமா? அது கூட பணமும் கிடைச்சா உங்க திறமையை 6 மில்லியன் பேருக்கு காட்டுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸை shortfilm@IndiaGlitz.com இந்த இமெயில் எடுக்க அனுப்புங்க. உங்களோட கனவை நினைவாக்குங்க. லவ்வபிள் கப்பலான அமீர் அண்ட் பாவனியுடைய செந்தாமரையே பாடல் ரிலீஸ் ஆனாலும் ஆச்சு. இந்த பாட்டை வச்சு பல பேருமே ரீல்ஸ் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ ஷைஜி, அல்ஹீனா, அஷ்ரஃப் அண்ட் ஐஸ்வர்யா இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு அமீர் அண்ட் பாவனியோட இந்த செந்தாமரையே பாட்டை சர்காஸ்டிக்காக அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில், இந்த பாட்டை ரீக்ரியேட் பண்ண வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. என்னப்பா இப்படி பங்கமாக கலாய்ச்சிட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பாட்டில் பொதுவாகவே பாவனி வந்து அமீரை பார்த்து வெக்கப்படுறதும், கோலம் போடும்போது அமீர் வந்து பாவனிய ஒரு வீடியோ எடுக்கிறதும், அண்ட் அதே மாதிரி அவங்க ஓடும் போது அவங்களோட கைகளை பிடிச்சு அவங்கள ரசிக்கிறதும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த பாட்டில் அடங்கியிருக்கும்ல. அந்த விஷயங்களை தான் சர்காஸ்டிக்கா நீங்க இந்த மாதிரி தானே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களுமே அவ்வளோ காமெடியா பண்ணிருந்தாங்க. இந்த பாட்டில் வந்து கோலம் போடுறது பாவனியா இருந்தா, இந்த ரீல் வீடியோல பாத்தீங்கன்னா கோலம் போடுறது ஐஷு, அண்ட் அதே மாதிரி அவங்கள வீடியோ ஷூட் பண்றது அமீரை பங்கமா கலாய்க்கிற மாதிரி அஷ்ரஃப் அவரை மாதிரியே நடிச்சு காட்டிட்டு இருந்தாரு. பாவனி மாதிரி நடிச்சு காட்டுறதுல ஷைஜி, அல்ஹீனா, ஐஷு இவங்க எல்லாருமே ரொம்பவே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்கள மாதிரி ஓடுறது, அவங்கள மாதிரி வெக்கப்படுறது, ஓடும்போது அப்படி ஐயோ இருயா மூச்சு வாங்குதியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செக்மெண்ட்டையும் அவ்வளோ காமெடியாக இந்த ஒரு வீடியோவில் அவங்க ரெக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக இது வெறும் டீசர் தான்மா, மெயின் பிக்சர் இனிமேல் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி வெறும் டீசரை மட்டும்தான் இவங்க வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது வேற லெவலில் இருந்துச்சு, அந்த அளவுக்கு சிரிப்பாகவே இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மெயின் வீடியோவை ரிக்வஸ்ட் பண்ணி இன்னுமே பல நெடிசன்ஸ் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்காக நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்டடா இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸோட இணைஞ்சிருங்க. ஸோ மாஸ்டர் உங்கள் லைஃப்குள்ளே வந்ததுலேருந்து உங்கள் லைஃப்பில் எவ்வளோ சேஞ்ச் நடந்திருக்கு நீங்கள் சொல்லுங்கள். அவர் வந்தனால தான் நான் வந்து ஒரு டான்ஸராக ரெக்கக்னைஸ் ஆனேன்னு நான் கண்டிப்பாக சொல்வேன். ஸோ என் பேரண்ட்ஸ் வீடு அவர் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணார். இந்த ஃபீல்டு உனக்கு அந்த டேலண்ட் இருக்குது, உனக்கு பண்ண முடியும், என்னை மட்டும் இல்லை என்ன மாதிரி நிறைய பேர்த்து அவர் வளர்த்தி விட்டுருக்காரு. ஸோ அந்த வகையில் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ அமீர் மாஸ்டர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தார், நீங்கள் எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனீங்க, ஓகேவா? அதாவது மாஸ்டர் வந்து அந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து கிளைமேக்ஸில் வர மாதிரி உங்களுடைய ஹீரோ பிக் பாஸுடைய கிளைமேக்ஸ்குள்ளே போயிருக்கார், அதுவும் ஃபைனலிஸ்ட்டாக வர வந்துட்டார், அந்த ஃபீலிங் எப்படி இருக்குது? ஆக்சுவலி நான்
எப்படின்னா பிக் பாஸ் வந்து அவர் பக்கெட் லிஸ்ட்லேயே இல்லை. நாங்கள் ஒரு நார்மல் டே ஃபுல்லாக நம்மளுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது அவருக்கு கால் வருது பிக் பாஸ்லேருந்து. ஸோ நாங்கள் ப்ராங்க் பண்ணுறாருன்னு தான் நினச்சோம், சரி சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காருன்னு. ஸோ அவர் இன்னுமே எனக்கு நம்ம முடியல அவர் பிக் பாஸ்க்குள்ளே வந்து போயிருக்காருன்னு. ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருசு, லைக் அதுவும் ஃப்ரம் நீலகிரிஸ் ஒருத்தர் அங்கே போயிருக்காரு, ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஸோ எனிவேஸ் அவரோட ஹார்ட் ஒர்க்கான ஒரு பலன் அது. ஓகே சூப்பர். நீங்கள் அந்த அந்த இடத்துல நின்னது உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு? உங்கள் முகம் இன்னைக்கு இந்தியா இல்லை உலகம் முழுக்கும் வாழும் தமிழர்களுக்கு உங்கள் முகம் பரிச்சயமாக இருக்கும். எங்கே போனாலும் நீங்கள் தானே அப்படின்னா அந்த மாதிரி எப்படி இருந்துச்சு? நாங்கள் உள்ளே போயிட்டு இவ்வளோ ரீச் ஆகும்னு நினைக்கல. ஆக்சுவலி நாங்கள் ஜாலியாக உள்ளே போனோம், ஜாலியாக எல்லாத்துக்கூடையும் பேசணும், பட் அது இவ்வளோ ரீச் ஆகும், இன்ஸ்டாகிராமில் இப்படி ஒரு வைரலாக போகும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஸோ மக்கள் உங்கள் மேலே நிறைய அன்பு காட்டுவாங்க, டான்ஸெல்லாம் நிறைய பேர் வந்து இப்போ வேற லெவல்னாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு இன்னொரு ரியாலிட்டி ஷோவில் இன்னொரு சேனலில் இருந்தாலும் இந்த சேனலில் நீங்கள் உள்ளே ஒரு கெஸ்ட்டாக உள்ளே போகும்போதும் அந்த அதிரடி பெர்ஃபார்மன்ஸை அக்காவும் தங்கச்சியும் போட்டி போட்டு கொடுத்ததையும் வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ இப்போ அமீர் மாஸ்டர் ஃபைனலிஸ்ட் இருக்காரு, ஓகேவா? அமீர் மாஸ்டர் வின் பண்ணுறாரு வின் பண்ணலை அப்படின்றத அப்படி தூக்கி வந்து ஓரமாக வச்சுருவோம். அமீர் மாஸ்டர் இல்லைன்னா இவர் வின் பண்ணணும் அப்படின்னா உங்கள் மைண்டில் யார் இருக்கும்? எனக்கு அதில் வந்து ராஜு ரொம்ப பிடிக்கும். ராஜு பிடிக்கும் உங்களுக்கு? அக்கா சாய்ஸே தங்கச்சியும் சொல்கிறீங்க. எனக்கு ராஜு பிரதர் வந்து வின் பண்ணால் நல்லாயிருக்கும். சூப்பர் சூப்பர். ஓகே, ஸோ அமீர் மாஸ்டர் வந்து உள்ளே வந்து நிறைய பேர்கிட்ட வந்து நிறைய பேர் இல்லை ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஹெவியாக ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு. இங்கே உங்ககிட்ட ஏதாவது ஆர்கியூமெண்ட் பண்ணி நாங்கள் பயந்துட்டே இருந்தோம் மாஸ்டர் உள்ளே போகும்போது, ஏன்னா டக்கு டக்குன்னு மாஸ்டர் கோ வந்துடும், அண்ட் கோ வந்தால் ஏதோ உடையாமல் இருக்காது, கோ வந்தாலே ஏதோ உடைச்சிருவாரு, நிறைய ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆயிருக்கு. ஆமா, சோ நாங்க பயந்துல ஐயோ மாஸ்டருக்கு யாரோ டென்ஷன் கொடுத்துறாங்க, மாஸ்டர் அங்க இருக்கிற ஏதோ உடைச்சிருவாரோ அப்படின்னு. ஏன்னா மாஸ்டர் வந்து எல்லாருக்கிட்டையும் இங்கே வந்து பையன் பொண்ணுன்ற பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருப்பார் அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன், நிறைய பேர் மீட் பண்ணேன், எல்லாருமே சொன்ன விஷயம் அதுதான். அப்படி இருக்கும்போது மாஸ்டருக்கு இந்த மொத்த ட்ரூப்லேயே ரொம்ப பிடிச்சது அலீனாவையா ஐஷுவையா? ரொம்ப பிடிக்கும். இப்போ என்ன அப்படிலாம் எனக்கு தெரியல, உங்களை தான் வந்து ஒரு 10 நிமிஷம் கண்டினியூஸாக பிடிச்ச ஒரு அழுதுதே உங்களை தானே, உங்களை தான் உள்ளே சொன்னாங்க. மக்களே மாத்தி மாத்தி பேசல ஒரு பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஓகே, ஒரு பிக் பாஸ் ஒரு 15-20 வரும்போது இது உள்ள இருப்பாங்க. ஓகே சரி. ஸோ மாஸ்டர் எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து பிரிஞ்ச இவ்வளோ நாள் பிரிஞ்ச மொமெண்ட் இதுக்கு முன்னாடி தான் நடந்திருக்கா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் மாஸ்டர் இவ்வளோ நாள் ஆக்சுவலி மாஸ்டர் பிரிஞ்சு இருக்கிறாரு, ஆனாலும் டெய்லியும் வீடியோ கால் பண்ணிட்டே இருப்பாரு. இல்ல இதுக்கு முன்னாடி சொன்னீங்க, இருந்தாலும் வீடியோ கால் பண்ணிட்டே இருப்பாரு, கால் பண்ணலன்னா அது குறித்திட்டு வாங்க ஏன் கால் பண்ணல அப்படின்னு. சூப்பர். ஸோ மாஸ்டருக்கு ஓட்டு நிறைய வந்துட்டு இருக்கு, இப்போ ஃபைனலிஸ்டும் ஆயிட்டாரு. நீங்க அதே டாஸ்க் அக்கா தங்கச்சி குத்தாயவும் அனுப்பிங்க 1 hour 45 minutes. அப்படியா?